Hi friends, welcome to Zaag Zoog Kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog Kitchen ல பார்க்க போறது Cook With Comali ல விஷால் bro செஞ்சு win பண்ணிருந்த strawberry with white chocolate charlotte recipe தான் பார்க்க போறோம். இதோட டேஸ்ட் பார்த்தோம்னா அப்படியே வந்து strawberry mousse சாப்பிட்ட மாதிரி இருந்தது. கிட்ஸ்க்குலாம் வந்து இது ரொம்ப பிடிக்கும். நம்ம எதுவுமே அடுப்புல குக் பண்ணாம ரொம்ப குயிக்கா ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், strawberry white chocolate charlotte recipe எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு உண்டான பேஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி 7 பீஸ் டைஜஸ்டிவ் பிஸ்கட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு ஜிப்ளாக் கவரில் சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக க்ரஷ் பண்ணிடாமல் இந்தளவுக்கு க்ரஷ் பண்ணால் போதும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் மெல்டட் பட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை ஸ்பூனால் கலந்துக்கலாம். இப்போ இந்த பிஸ்கட் லேயர் செட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலால் ரிங்கு மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபாயிலில் வந்து இந்த மாதிரி ரிங்கை செய்கிறப்போ ஈஸியாக வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஷேப்பு மோல்டுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் க்ரம்பிள் பண்ணி வச்சுருந்த பிஸ்கட்டை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இதை நல்லா அமுத்தி விட்டுக்கணும். நான் இந்த மாதிரி கிளாஸை யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பிஸ்கட் லேயர் செட் ஆகிறதுக்காக இதை வந்து 15 மினிட்ஸ் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி பியூரி ரெடி பண்ணுறதுக்காக 3 ஸ்ட்ராபெரி எடுத்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் திட்டு திட்டாக கட்டிகள் இருக்குது, அதனால் இதை வந்து ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஸ்ட்ராபெரி பியூரியை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 1/4 கப்பு வந்து ஒயிட் சாக்லேட்டை மைக்ரோவேவில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் சாக்லேட்டை வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் கூட நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக கலந்துக்கணும். இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் 1/4 கப்பு வந்து விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இதை வந்து லோ ஸ்பீட்லேருந்து ஆரம்பித்து ஹை ஸ்பீடில் வச்சு விப் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி விப்பிங் க்ரீமை கொஞ்ச நேரம் ஃப்ரீஜரில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விப் பண்ணிங்கன்னா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வந்து பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருந்த ஒயிட் சாக்லேட்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்ட்ராபெரி பியூரியையும் சேர்த்துக்கணும். இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு நான் மறுபடியும் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஈஸியாக போர் பண்ணுறதுக்காக நான் வந்து பைப்பிங் பேக்கில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பைப்பிங் பேக்கு பதிலாக ஸ்பூனை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸில் பிஸ்கட் லேயரும் நல்லா செட் ஆயிருச்சு. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ரிங்கோட சைஸில் வந்து ஸ்ட்ராபெரி பீசஸை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ராபெரி பீசஸால் இந்த ரிங்கை வந்து கவர் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இதுக்குள்ளே விப்பிங் க்ரீமால் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும். க்ரீம் வந்து எல்லா இடங்களையும் ஃபில் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரீமை வந்து செட் பண்ணுறதுக்காக மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறதா இருந்தால் 5 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். க்ரீம் வந்து நல்லா செட் ஆயிரும். நான் கார்னிஷிங்காக கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட்டை இந்த மாதிரி திருவி வச்சுக்கிறேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்ட்ராபெரி சார்லட் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்பேட்லா யூஸ் பண்ணி இந்த பேஸை வந்து லைட்டாக லிஃப்ட் பண்ணாலே போதும். ஈஸியாக இது ஃபாயில விட்டு வந்துடும். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ பிளேட்டில் வந்து இந்த சார்லட்டை வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். ரிங்கை வந்து சிஸ்ஸரை வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபாயிலை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பிளேட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு சுற்றி வேற ஸ்ட்ராபெரி பீசஸால் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். மேலேயும் ஸ்ட்ராபெரி பீஸால் டாப் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே கிரேட் பண்ணி வச்சுருந்த ஒயிட் சாக்லேட்டை வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கே அப்பட்டைசிங்காக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ராபெரி ஒயிட் சாக்லேட் சார்லட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ. Thank you.